قسم الخوف إلى ثلاثة أقسام. خوف என்பது ஒரு இபாதத் வணக்கம். இதை பொறுத்த வரையில் இது மூன்று வகையாக பிரியும். خوف என்றால் القسم الأول. خوف என்றால் பயம் என்பது அர்த்தம். القسم الأول خوف من الله سبحانه وتعالى وصرف هذا الخوف لغير الله شرك أكبر. அதில் முதலாவது வகை அல்லாஹு தாலாவை பயப்படுவதை போன்று வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட அச்சம். இதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு திருப்புவது மிகப்பெரிய இணைவைத்தலாகும். تخاف من الله لأنك تعظم الله سبحانه وتعالى. நீ அல்லாஹ்வை மாத்திரமே பயப்பட வேண்டும், ஏனென்றால் அல்லாஹு தாலாவை நீ மகத்துவப்படுத்துகின்றாய். ولأن الخوف عبادة لله. அதே போன்று பயம் என்பது அல்லாஹு தாலாவுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ولأن الله سبحانه وتعالى يعلم السر وأخفى. ஏனென்றால் அல்லாஹு தாலா இரகசியமானதையும் பரகசியமானதையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். القسم الثاني من الخوف خوف جائز. இரண்டாவது வகை பயத்தை பொறுத்தவரையில் இது அனுமதிக்கப்பட்டது. كالخوف من اللصوص منقطع الطريق الخوف من النار. அதாவது திருடர்களிடமிருந்து பயப்படுவது, வழிப்பறி கொள்ளைகளிடம் பயப்படுவது, நெருப்பிலிருந்து பயப்படுவது. القسم الثالث من الخوف خوف محرم وهو الخوف المؤدي الى القنوط من رحمة الله او طاعة المخلوق في معصية الخالق والله اعلم. மூன்றாவது வகை என்னவென்றால் பயத்திலே மூன்றாவது வகை ஹராமான தடை செய்யப்பட்ட பயம். அதாவது அந்த பயம் எந்த அளவுக்கு ஒருவர் பயப்படுகிறார் என்றால் அவரை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலே இருந்து அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் என்பதிலே இருந்து அவர் நிராசை அடைகின்ற அளவுக்கு பயப்படுகிறார். இப்படி ஒருவர் பயந்தால் இது தடை செய்யப்பட்ட, அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய்ய மாட்டான் என்று ஒருவர் நிராசை அடைகிற அளவுக்கு பயப்படுவது இது தடை செய்யப்பட்ட பயமாகும்.